ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நீ நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எம்பிஎல் அப்ளிகேஷன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ் விளையாடே பணம் சம்பாதிக்கிற ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். இதுக்கு முன்னாடி நம்ம அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணாதவங்க, இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்காதவங்க, இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அமௌண்ட்டும் கிடைக்கும், ப்ளஸ் டோக்கன்ஸும் கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த வாலெட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்போது இங்கே வந்து ஏர்ன் மோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், வியூ ஆல் கேஷ் ட்ரான்சாக்ஷன் இருக்கும். இதில் தான் நம்ம எவ்வளோ வந்து மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணோம் பேடிஎம்க்கு அதெல்லாத்தையும் காட்டும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி 30 ரூபா வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமௌண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேடிஎம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேம் தான், கஷ்டமும் கிடையாது. ஓகேங்களா? நான் வந்து நிறைய இது லேர்ன் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து பேடிஎம்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட்டு நம்ம வந்து கிளிக் பண்ண உடனே நம்ம வந்து பேடிஎம்க்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து டேலண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கேம் சூப்பராக விளாடுவோம் அப்படின்னா இதில் சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10,000 கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் பைக்லாம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்டில் ஷ்ரேயன்ஸ் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா பைக் வின் பண்ணியிருக்காரு. ஓகே, பல்சர் NS160 இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா அவர் வின் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காசு கட்டி தான் விளாண்டணும்லாம் கிடையாது, ஃப்ரீயாகவே இருக்குது. நீங்கள் பாருங்கள், 10 டோக்கன்ஸ் வச்சு நீங்கள் விளாண்டிங்கன்னா மேக்ஸிமமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்னா 5 ரூபா எடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோக்குள்ள அமௌண்ட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நீங்கள் 5 ரூபா போட்டு இந்த கேம் மாறுறீங்க அப்படின்போது டைமிங் பாருங்கள், 41 நிமிஷம் இருக்குது. இந்த 41 நிமிஷத்தில் நீங்கள் எத்தனை வாட்டியான கேம் விளையாடிக்கலாம். ஓகேங்களா? எத்தனை வாட்டியான கேம் விளையாடிக்கலாம்? இந்த 200 பேரில் 60 பேருக்கு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும். 17 பேருக்கு உள்ளே வந்துட்டிங்கன்னா, அதாவது 5 to 16க்குள்ளே வந்தீங்கன்னா 20 ரூபா கிடைக்கும். ஃபஸ்ட்டு 4 ரேங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா? வெறும் 5 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் 30 ரூபா கூட வின் பண்ணலாம். அதேமாதிரி நீங்கள் அதிகமாக வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 500 ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் 30 டோக்கன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வின் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் 500 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா மொத்தமாகவே அதில் 6 பேர் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த 6 பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸ் நீங்கள் வந்தீங்கன்னா வெறும் 500 இன்வெஸ்ட் மட்டும் நீங்கள் 1000 ஜெயிக்கலாம். செகண்ட் டு தேர்டு 2வது ரேங்க்கும் 3வது ரேங்குக்கும் 750 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் புதுசாக ஒரு கேம் வந்திருக்கு, மான்ஸ்டர் ட்ரக். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஜம்ப் பண்ணி விளாட்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். மை டோர்னமெண்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லைவாக எதனா கேம் ஆடிட்டுருக்கீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு காட்டும். இப்போ நான் வந்து லைவாக ஒரு கேம் ஆடிட்டுருக்கேன். ஓகேங்களா? இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா 131 மினிட்ஸ் இருக்குது. அதில் நான் எத்தனை வாட்டி வேணால் விளையாடிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களை நான் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் விளையாடிட்டுருக்காங்க. இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஸ்கோரும் எடுக்கலாம். ஓகேங்களா? 50,000, 60,000 கூட எடுக்கலாம். நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ரஃபாக ஒரு கேம் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இது வந்து லேண்டு நீங்கள் கரெக்டாக பண்ணோம், அந்த க்ரீன் உள்ள வேர்ட்ஸ் வந்தது பாருங்கள், அதெல்லாம் வந்ததுன்னா நீங்கள் லேண்டு கரெக்டாக பண்ணிட்டீங்க, கரெக்டாக இறங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? தப்பாக இறங்கினா உங்களுக்கு வந்து வண்டி வந்து இதுவாகிடும், வெடிச்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம லேண்டு வந்து கரெக்டாக அப்படியே கரெக்டாக பண்ணணும், மிஸ்டேக் இருந்தால் தான் வெடிச்சிடும். வெடிச்சிட்டுனா நீங்கள் அடுத்த கேமில் வர்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, வெடிச்சிச்சிங்களா? அது வண்டி கவுந்துடுச்சு, கவுந்துடுச்சுன்னா வெடிச்சிரும். ஓகேங்களா? ஓகே, என்னோடய ஐஎஸ் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 3451. ஒன்று ஹாஃப் அன் அவருக்கு நான் எதையும் பீட் பண்ணி மேலே போனேன்னா என்னோடய ரேங்க் கொஞ்சம் மேலே வரும். ரேங்க் மேலே வந்ததால் எனக்கு அமௌண்ட்டும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரன் அவுட் வந்து ஒரு சூப்பரான கேம் சொல்ல போனால். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் நீங்கள் கரெக்டாக ஹிட் பண்ணிங்க அப்படின்போது உங்களுக்கு வந்து சூப்பராக இதில் அமௌண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, நான் உங்களுக்கு ஒரு ப்ளே பண்ணி காட்டுறேன். இது வந்து இப்போ 54 நிமிஷம் டைம்னு கொடுத்துருக்காங்க. டோர்னமெண்ட் எண்டாக போகுது, 54 நிமிஷம் சொல்கிறாங்க. இந்த 54 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் விளையாடிக்கலாம். ஓகேங்களா? 50 வாட்டி, 60 வாட்டி கூட விளையாடிக்கலாம், 100 வாட்டி கூட விளையாடிக்கலாம். ஓகேங்களா? கரெக்டாக ஸ்டிக்கில் நீங்கள் அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கோர் சூப்பராக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சான்ஸ், இந்த 3 சான்ஸில் நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் ப்ளே பண்ணிக்கலாம், எத்தனை வாட்டி வேணால் நீங்கள் ஸ்டிக்கர் அடிச்சிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் பிளாக் கலரில் இருக்க பாருங்கள், அந்த ஸ்டிக்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அடிக்க அடிக்க உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் கண்டினியூஸாக அதுலேயே அடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 9-9 கிடச்சிட்டு இருக்கும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இப்போ 6 கிடைக்குது அவங்க எனக்கு 3. 3 வாட்டி நீங்கள் 3 அடிக்கணும், 4வது வாட்டி உங்களுக்கு அது 6 பாயிண்ட்டாக கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1300, 1400 இந்த மாதிரி எடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு 200 எடுத்தாலே போதும், உங்களுக்கு வந்து ஒரு போதுமான அமௌண்ட் வந்து இதில் நீங்கள் எடுத்துடலாம்.
ஓகேங்களா. மேலே டைரக்ஷன் காட்டுறது பாருங்கள், அப்படி காட்டுச்சுன்னா பால் வந்து ரொட்டேட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், மேலே டைரக்ஷன் காட்டுதுன்னா அது பால் இப்படி திரும்பும் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா. ஓகே, சிம்பிளாக விளையாடி நம்ம வந்து 90 ஸ்கோர் எடுத்திருக்கோம். இந்த 90 ஸ்கோருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1 ருபி அப்படியே வந்து கிடைக்கும். 1 ருபியோ இல்லை 2 ருபியோ வந்து கிடைக்கும். ஃபஸ்ட் ரேங்கில் நான் இருக்கேன், ஃபஸ்ட் ரேங்கில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா 3 ருபீஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே, இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் ரேங்கே நிலைத்து நிற்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னும் 57 மினிட்ஸ் இருக்குது, எத்தனை பேர் வேணால் விளாடலாம், என்னை பீட் பண்ணியும் போகலாம். ஓகேங்களா. இதில் 450க்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு 1 ரூபா, 120க்குள்ளே வந்தீங்கன்னா 2 ரூபா, 30க்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரூபா, இந்த மாதிரி அமௌண்ட் கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்தது வந்து ஃப்ரூட் கட். ஃப்ரூட் கட்டு கேம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஃப்ரூட் மேலே மேலே பறக்கும், அதை கட் பண்ணி கட் பண்ணி நம்ம பாம் வரும், அதை மிஸ் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரூட்டை மட்டும் கட் பண்ணணும். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஃபர் ரொம்ப அதிகமாக பண்ணிங்க அப்படின்னா டெய்லி பேஸில் நீங்கள் 1000 ரூபா வின் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து நிஞ்சா கேம். நிஞ்சா கேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். மேலே 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 ஜம்ப் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் சூப்பராக டோக்கன்ஸ் வின் பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ரீ டோக்கன்ஸ்னு சொல்லிட்டு அடிக்கடி ஆஃபர் வரும். ஃப்ரீ டோக்கன்ஸ்னால் நீங்கள் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாமே விளாடலாம். ஃப்ரீ டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக 10 டோக்கன் நீங்கள் இது வின் பண்ணலாம். 10 டோக்கன் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஒரு அந்த 10 டோக்கனை வச்சு நீங்கள் 6 ரூபா 7 ரூபா நீங்கள் வின் பண்ணலாம். ஓகேங்களா. இந்த ஜம்ப் கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எல்லாருமே விளாடுவாங்க. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்கம் கண்டிப்பாக வந்து இதில் அமௌண்ட் எடுக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா வந்து இதில் ஹையஸ்ட் ஸ்கோர்னு சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு 6000 சம்திங் தான். அதுக்கு மேலே வந்து எடுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் வந்து என்னோடய மேக்ஸிமம் சொல்லப்போனால் இதில் 3500 கிட்ட எடுத்திருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த கேம் விளையாடிருக்காங்க. என்னோடய சேனலில் இந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி ஃப்ரீ ஜாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரே நிமிஷம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் போட்டிருப்பேன், நேற்று ஒன் ஆடுன்னு ஒரு ஜாப் போட்டிருப்பேன். அந்த ஒன் ஆடுன்ற பாருங்க, ஒன் ஆடு மாதிரியே வந்து ஹி மைன் அப்படின்னு வரும். ஹி மைன் அப்படின்னா என்னென்னா அது வந்து ஆல்ரெடி ஒன் ஆடுன்னு ஒரு ஜாப் பண்ணவங்களுக்கெல்லாம் தெரியும், ஃப்ரீ ஜாப் ஒன் ஆடுன்றது அது பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக. ஓகேங்களா. நீங்கள் கரெக்ட் டைமிங்க்கு நீங்கள் இதில் ஜம்ப் ஆகணும். கொஞ்சம் மிஸ் ஆனீங்க அது அந்த ரெட்லலாம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிடுவீங்க. நான் ரெட்டில் படாமல் அவுட் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா. இவர் ஈஸியாக ஆடுறாரு அப்படிலாம் நினைக்காதீங்க, இந்த கேம் ஈஸி. ஓகேங்களா. ஓகே, அவுட் ஆகிட்டேன். 1340 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 டோக்கன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இதில் வந்து எத்தனை ரேங்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து டோக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஓகே, நம்ம வந்து 22வது ரேங்க்கில் இருக்கோம். 1500 பேரில் 22வது இடத்துல நான் இருக்கேன். 10 டோக்கன் கிடைக்கும். ஓகேங்களா. எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த 50 நிமிஷம் முடியும் போது நான் எந்த ரேங்கில் இருக்கணும் அந்த ரேங்குக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். 1300லாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 200க்குள்ளே தான் இருப்பீங்க. நான் 22வது ரேங்க்கு, 50 நிமிஷம் முடியத்துக்குள்ளே நான் வந்து 200 ரேங்க்குள்ளே தான் இருப்பேன். கண்டிப்பாக 10 டோக்கன்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா. இன்றைக்கி நான் வந்து என்னென்ன ஏர்ன் பண்ணுன்றதெல்லாம் பார்க்கலாம். வாலெட் இருக்குல்ல அதை டச் பண்ணிக்கங்க. டச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், வியூ ஆல் ட்ரான்சாக்ஷன், இது வியூ ஆல் ட்ரான்சாக்ஷன் அதை கிளிக் பண்ணிக்கங்க. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் வின்னிங்ஸ் நான் வந்து லாஸ்ட்டாக 1 ரூபா வின் பண்ணேன், அதுக்கப்புறம் 1 ரூபா வின் பண்ணேன். ஓகேங்களா. ஓகே, அதேமாதிரி டோக்கன்ஸ் நான் எங்கே வின் பண்ணேன் அப்படின்றத வந்து இங்கே பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து டோர்னமெண்ட் வின்னிங்ஸ் லாஸ்ட்டாக இப்போ 2 கேம் வந்து உங்களுக்கு நான் மான்ஸ்டர் ட்ரக்கும் கிரிக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ப்ளே பண்ணி வரேன். அது நான் 5 டோக்கன் வேஸ்ட் பண்ணேன் கரெக்டுங்களா. அதில் வந்து நான் இன்னும் விளையாட வேண்டியிருக்கு. கேம் அந்த வீடியோ முடிஞ்ச பிறகு நான் ப்ளே பண்ணி கொஞ்சம் ரேங்க் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா. டோர்னமெண்ட் வின்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டோக்கன் வின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த 10 டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கேம் விளையாடி தான், இப்போ ஒரு கேம் விளையாடி நான் 10 டோக்கன்ஸ் வின்னிங் ஸ்டேஜில் இருக்கேன்ல, அது மாதிரி நான் 10 டோக்கன்ஸ் வின் பண்ணது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 10 டோக்கன் டெய்லி பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி செக்இன்க்குலாம் உங்களுக்கு அமௌண்ட் இருக்குது. ஓகேங்களா. டெய்லி போனஸ்னால் டெய்லி செக்இன் அதுக்கெலாம் அமௌண்ட் இருக்குது. இந்த 5 டோக்கன் இந்த 5 டோக்கன் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 2 -5 டோக்கன் இருக்குல்ல, இதெல்லாம் அமௌண்ட் நான் வின் பண்ணேன். எங்கன்னா வியூ கேஷ்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், 2 1 ரூபா இருக்கா, அந்த 2 கேமுக்கு வந்து 2 1 ரூபா நான் வின் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா. 3 ரூபா வின் பண்ண வேண்டியது, நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் அப்படியே நான் அப்படியே விட்டுறதால அது வந்து 1 ருபியில் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஓகே, நம்ம பேட்டிங் மூவ் பண்ணுறதுன்றதுலாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. வாலெட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேலன்ஸ் வின்னிங் பேலன்ஸ் இருக்கிறத டச் பண்ணிங்கன்னா போதும்.
நம்ம வந்து அமௌண்ட்டை போட்டு நம்ம வந்து மினிமம் 30 ருபீஸ்னாலே போதும் நம்ம வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப நாளாக விளையாட்டு என்னோட மினிமம் பேலன்ஸ் வந்து 30 ருபீஸ்ன்னு இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் விளாடுங்க, செகண்ட் டைம் விளாடுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 5 ரூபாவோ 6 ரூபா 10 ரூபா அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் விட்ரால் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 5000. டெய்லி பேஸில் நீங்கள் 5000 தான் விட்ரால் பண்ணிக்கலாம். யூபிஐ ட்ரான்சாக்ஷன் மூலமாக பண்ணிக்கலாம், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக பண்ணிக்கலாம், பேடிஎம் மூலமாகவும் நீங்கள் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் மூவ் பண்ண எல்லா அமௌண்ட்டும் சக்ஸஸாக இருக்கா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுறாங்க பாருங்கள். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் பேடிஎம் வந்து நான் மூவ் பண்ணது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் பேடிஎம் ஃபெயில்டு 57 ருபீஸ்ன்னு காட்டிருக்கா. இது வந்து எப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு அமௌண்ட் அமைச்சிருவாங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் ரிட்டர்ன் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, அதாவது கரெக்டாக அனுப்பிச்சிருவாங்க, அதனால் ப்ராப்ளமே கிடையாது. இது வந்து எங்கே வரும்னா நம்மளுக்கு வாலெட்டில் வந்துடும், ஆட் ஆகிடும். ஓகேங்களா, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏர்ன் பண்ணது, அதாவது வந்து பேடிஎம் நான் மூவ் பண்ணது. இந்த அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் நான் மூவ் பண்ணது. இங்கே ஒரு ஸ்டார்டிங் பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் சூப்பராக அதில் அமௌண்ட் எடுத்திருந்தேன். ஸ்டார்டிங்லலாம் 5 ரூபாயெலாம் நான் பேடிஎம் மூவ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் 8 ரூபா 7 ரூபா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் நான் மூவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வீடியோ லிங்க் தான் போகுது. வேறு எதனா டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். லிங்க் எங்கேருந்து எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த வாலெட் இருக்குல்ல அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. அந்த வாலெட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் மோர் டோக்கன்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை டச் பண்ணிங்க. அதை டச் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள், இதிலலாம் வந்து நீங்கள் வந்து 10 டோக்கன்ஸ் புதுசாக ஜாயின் பண்ணுங்களா, இதில் 10 டோக்கன்ஸ் எடுக்கலாம். இப்போ ஆட் யுவர் நேம், உங்கள் நேம் கொடுத்தீங்கன்னா 10 டோக்கன் எடுக்கலாம். அப்லோட் ஒரு ஃபோட்டோ, உங்கள் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா 10 டோக்கன்ஸ் எடுக்கலாம். உங்கள் ஃபோட்டோ தான் போகணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெலிவர் ஜெண்டர், மேலாக ஃபீமேலாக அது போட்டு 5 டோக்கன், அப்புறம் டேட் ஆஃப் பர்த் போட்டு 5 டோக்கன், உங்கள் ஸ்டேட் சொன்னீங்கன்னா 5 டோக்கன், கேஓசி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களை பேன் கார்டு ஆதார் கார்டு மாதிரி கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 டோக்கன். பேடிஎம்க்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இது பண்ணிங்க விட்ரால், அதாவது வின்னிங் பண்ண அமௌண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 டோக்கன். அதுக்கப்புறம் கெட் 10 டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் மணி டு எம்பிஎல், நீங்கள் உங்களோட பேடிஎம்லேருந்து நீங்கள் அதான அமௌண்ட் ஆட் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு 10 டோக்கன்ஸ். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூப்பராக உங்களோட டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60 டோக்கன்ஸ் வரைக்கும் நீங்கள் ஏற்றிடலாம். அதுக்கப்புறமா அந்த டோக்கன்ஸ் வச்சு நீங்கள் 10 times 15 times கூட நீங்கள் விளையாடிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃபரல் மூலமாக ஜாயின் பண்ணுறதால உங்களுக்கு கமிஷன் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, வேறு எதனா டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வேறு எதனா வீடியோ வேணும் தயவு செஞ்சு என்கிட்ட கொஸ்டின் கேளுங்க, கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த பைக் இந்த மாதிரி ஆஃபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வரும், அதை வந்து யூஸ் பண்ணிங்க. நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பைக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூப்பராக வின் பண்ணலாம், வின் பண்ணலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா லக்கு வின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்தது ஒரு 2 கேம் சொல்ல வந்துட்டேன். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் பிரேக்கர். நம்ம வந்து மேலே அந்த பால் இருக்குது பாருங்கள், அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஹிட் ஆகிட்டு அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே அடிக்கணும், அடிச்சு அடிச்சு கீழே வரும். இந்த பிளேட் இருக்குது பாருங்கள், அந்த பிளேட்டில் கரெக்டாக அந்த பால் படணும், நம்ம கரெக்டாக கண்ட்ரோலாக விளாடணும் அந்த கேம். ஓகேங்களா, அடுத்து வந்து டெம்பிள் ரன், எல்லாருக்கும் தெரியுமே அந்த டெம்பிள் ரன் கேம் தான் இது. ஓகேங்களா, ஆனால் நம்ம ஒரு பாய் ரன் ஆகிற மாதிரி இருக்கும், பின்னாடி ஒரு கரடி இருக்கும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.